ఎంత ధైర్యం ఉంటే ఎర్ర చందనం చెట్లని నరుకుతారు? పక్కమే నువ్వు వరమట చుట్టాదియ్య, దొరికితేనేమో బతి ఉన్నాడతా, లేకపోతే గొడ్డలతో మమ్మల్ని నరికి చంపేస్తా. ఎవర్రాది? మేవేనా? తాతగారు చనిపోయారు, కాల్చడానికి రెండు కట్లు కావాలి. ఎవరు పంపించారు? చెంగుంట రైస్ మిల్ నుంచి నాన్నగారు పంపించినారు. ఓ అవునా? ఏయ్, నా முன்னாடி போய் பாரஜி போறதா பாக்குற, நான் பின்னாடி வந்துரு. ఎర్రచందనం స్పగ్లర్లలో ఒక్కడిని కూడా పట్టుకోలేకపోయారు. ఇందులో వివరాలు మాత్రం వేరే ఉన్నాయి. ఏమా ఎస్పీ, ఏం పీకుతున్నారయ్యా? సార్, విషయం ఏంటంటే ఎర్రచందన స్మగ్లింగ్ వృత్తిగా చేస్తున్న కేశవరెడ్డి, ఏటీ అబ్దుల్లా, పెద్దురెడ్డి ఈ ముగ్గురు ఎన్కౌంటర్కు భయపడి స్మగ్లింగ్ మానేశారు సార్. కానీ ఇప్పుడు నాలుగో వాడు ఒకడు ప్రారంభించాడు. ఇంకా ఏం క్లూ దొరకలేదు సార్. అవర్ పీపుల్ ఆర్ స్టిల్ ఇన్ సర్చ్ ఆఫ్ హిమ్. చెట్లు నరికే వాళ్ళను పట్టుకుంటే స్మగ్లర్లు వాళ్లే దొరుకుతారయ్యా ఆటోమేటిక్గా. తిరుపతి అటవీ ప్రాంతంలో స్మగ్లర్లు ఎర్రచందనం చెట్లను నరకటం ఆంధ్ర గవర్నమెంట్ కి తలనొప్పిగా మారింది. అందువలన ఆంధ్ర ఫారెస్ట్ మినిస్టర్ నరసింహం గారు అటవీ అధికారులతోనూ పోలీస్ అధికారులతోనూ ఈ విషయంపై చర్చించారు. చివరిగా ఎర్రచందనం స్మగ్లర్స్ అందరినీ అరెస్ట్ చేయాలని మినిస్టర్ వారిని ఆదేశించారు. నువ్వు చిన్నగా ఉండాలయ్యా. ఇదేమంటారు బాబు, తెలిసింది విన్నావా? అన్నా, ఇంకా ఆంధ్ర బ్యాంక్ ఎంగరికి తెరిలియే, అప్పుడు వేణా పోయి కేట్టు పడుతుంది. సరే, అప్పుడు చూ. வணக்கம் மேடம். எஸ். என் பேர் பிரபா, சென்னையில இருந்து வரேன். செக்யூரிட்டி, இலா ரெண்டி. இதன் செப்பேது அர்த்தம் காவட்லேது, காசு கணுக்கொண்டி. சொல்லுங்க தம்பி. எனக்கு தெரிஞ்ச உங்களோட அக்கௌண்ட்டில் 49,000 ரெண்டு வாட்டி கிரெடிட் ஆயிருக்கு. அங்கே போய் கேட்டதுக்கு இந்த பிரான்ச்சில் டெபாசிட் பண்ணான்னு சொன்னாங்க. அதான் யார் டெபாசிட் பண்ணான்னு தெரியும். ஆயனுக்கு தெலுசின வாழ் அக்கௌண்ட்டில் 49,000 ரெண்டு சார்லு கிரெடிட் ஆயிருந்தட. அக்கட அடிகித்தே மன பிரான்ச்சி நின்று பம்பிச்சார்னு செப்பாரண்ட. அந்துக்கே வச்சார் மேடம். கஸ்டமர் டீடைல்ஸ் எவரிக்கி செப்பக்கூடாது, ஆ விஷயம் ஆயனுக்கு செப்பண்டி. லோக்கல் போலீஸ் ஸ்டேஷன்ல கேஸ் ஃபைல் பண்ணிட்டு தான் வந்திருக்கேன் மேடம். இவ்வண்டி குடுப்பா. ரெமிட்டட் டீடைல்ஸ் கிளியர்கா லேவோ? ஃபோன் நம்பர் கூட 9 நம்பர்லே உன்னை. சாரி சார், ரெமிட்டட் டீடைல்ஸ் கிளியரா இல்லையா? ஃபோன் நம்பர் 9 டிஜிட் தான் இருக்கான், அதனால ட்ரேஸ் பண்ண முடியலன்னு சொல்றாங்க. தம்பி ஒரு நிமிஷம், நீங்க சொன்ன மாதிரி நேத்து ஒருத்தர் 1,00,000 ரூபாய் டிபாசிட் பண்ணணும்னு கேட்டாரு. அதுக்கு பான் கார்டு இருக்குதான்னு கேட்டேன். அதெல்லாம் இல்லாமல் எவ்வளோ டிபாசிட் பண்ண முடியும்னு கேட்டாரு. 49,000 வரைக்கும் பண்ணோம்னு சொன்னேன். இவரா பாருங்க. ஆ, இவர் தான் தம்பி. ஆனா அழுக்கா ரொம்ப டயர்டா இருந்தாரு. பாவம், என்ன கஷ்டமா அவருக்கு. இவ்வளவு பேசியிருக்கீங்க, எங்க இருக்கேன்னு ஏதாவது சொன்னாலும். பக்கத்துல சீனிவாசா லாட்ஜில் தங்கி இருக்கிறதா சொன்னாரு. சார், இவர் எந்த ரூம்ல தங்கியிருக்காரு? சார், தமிழா நீங்க? ஆமா. இவர் பேரு என்ன? இவர் பேரு கருணா. இருங்க பாக்குறேன்.
சார், கர்ணான பேர்ல யாருமே தங்கல சார். வேற யாரு கூட தங்கிருக்கலாம்ல, நான் போய் பார்க்கட்டுமா? ஐயா, இவர் உங்க கூட தங்கியிருக்காரா? ஏன் சார்? தெரியுது சார், தெரியுது சார். அண்ணா, இந்த தமிழ்நாடு தங்குற இடம் எங்க இருக்கு? தமிழ்நாடு இப்படியே போனா அங்கதான் நாயுடு கார்டன் ஒரு இடம் வரும். அங்கதான் தமிழ் ஆளுங்கெல்லாம் தங்குவாங்க. தேங்க்ஸ். மாமாவை வெள்ளிக்கிழமைக்கு கூட்டிட்டு போவியா? அவன் சும்மாவே ஆடுவா, நீ வேற சூடம் காட்டாத. ஏய் பிரபா, இன்னைக்கு காலையில நான் ஸ்கூலுக்கு கிளம்பினேனா, அப்ப அண்ணன் என்ன தெரியுமா பண்ணுச்சு? இன்னுமா ஸ்கூல் கிளம்பல? தள்ளு. நீ இன்னைக்காவது இன்டர்வியூ பாஸ் பண்ணு. அடி வாங்க போற, சாப்பிடு. இன்னைக்கு தோசை இல்ல, ஜாலி. இன்டர்வியூ எல்லாம் அவன் பாத்துக்குவேன். நீ உன் வேலையை பாரு, படிக்கிற வேலையை ஒழுங்கா பாரு, போதும். இந்தாப்பா சட்டை. ஸ்டூல்ல வைங்கப்பா. என்னப்பா அது, கண்ணாடி புதுசா இருக்கு? நல்லா இருக்காப்பா. உங்களுக்கு என்னப்பா? நல்லா பேச கத்துக்கிட்டப்பா.
ஏய், என்னடா அது? கையெல்லாம் செவந்திருக்கு, காய்ச்சி போயிருக்கு. என்ன பண்ண? முதல் தடவை மூட்டை தூக்குனா செவக்க தான் செய்யும். மூட்டை தூக்குனியா? நைட்டு ஃபுல்லாக வண்டி ஓட்டுற உங்க கண்ணு செவந்த அளவுக்குலாம் மளிகை கடையில் ஊக்க பிடிச்சி மூட்டை தூக்குன என் கை ஒன்றும் செவக்கல. விடுங்கப்பா, நான் இன்டர்வியூ கிளம்புறேன். அம்மா, நான் கிளம்புறேம்மா. போயிட்டு வாப்பா. ஏய், அவனை பற்றி உன்னை விட எனக்கு நல்லா தெரியும். எப்படியாவது செலக்ட் ஆயிடுவான் பார்க்குறியா? சின்ன வாண்டு, உனக்கு என்ன தெரியும்? பாரு, இன்னொரு டப்பா என்ன சின்ன வாண்டுன்னுலாம் சொல்லாத. நான் வளர்ந்த பொண்ணு. கண்டதை நினச்சிட்டு இருக்காம கிளாஸ் ஒழுங்காக கவனி. ஓகே, நீ கிளம்பு. நல்லா பஞ்ச் பண்ணுறா, ஹுக்கர்ரா பிரபா. பாக்ஸிங்கிறது உடம்ப வலுவை காட்டுற விளையாட்டு இல்லை, அது மன வலிமையை காட்டுற விளையாட்டு. ஸ்போர்ட்ஸ் கோட்டாவில் போலீஸுக்கு செலக்ஷன் ஆகணும்னா இந்த டோர்னமெண்ட்டில் நீ ஜெயிச்சே ஆகணும். என்ன முணுமுணுத்துட்டே வர? கந்த சஷ்டி கவசம். பரீட்சைக்கு படிக்கலையா? எனக்கு இல்லை, கர்ணாவுக்கு. இன்னைக்கு ஒரு இன்டர்வியூக்கு போகிறான், வேலை கிடைக்கணும்னு வேண்டிக்கிட்டேன். அடா, இனிமேல் ஒன்று வாண்டும் கூப்பிட முடியாது போலையே. எமோஷன்லாம் காட்டுறேன். இந்த பாரு, இன்னொரு தப்பா என்னை வாண்டுன்லாம் கூப்பிடாத. எமோஷன் இல்லை, எல்லாத்தையும் காட்டுவேன். காட்டுவா? சரி, ஸ்கூல் வந்துருச்சு, இறங்கி போ. உனக்கு ஒன்றும் தோணலையா? என்ன தோணலையா? கூட படிக்கிறவங்க எல்லாம் கேட்குறாங்க, ஸ்கூல் வரைக்கும் தான் வருவானா இல்லை வாழ்க்கை பூரா வருவானான்னு. உன் அம்மா கேட்குது, இங்கேயே வந்து உருள்றியே, இது நீ வாழ போகிற வீடான்னு. அப்புறம் என் தங்கச்சி கேட்குறா, மச்சான் ஓகே பண்ணிட்டான். நான் அம்மா செல்லுது, வாழ போகிற வீட்டில் மதிக்க மாட்டாங்கன்னு. எல்லாருக்கும் பொம்பளையா தெரியுது, உனக்கு எதுவும் தோணலையா? தோணுது. என்னன்னு? நீ ப்ளஸ் டூவே இன்னும் 4 வருஷம் படிக்க போறேன்னு தோணுது. மாமா எப்படி இருக்காரு? நல்லா இருக்காங்க மாமா. தொழில் நல்லபடியா போயிட்டு இருக்கா? நல்லபடியா போயிட்டு இருக்கு மாமா. அப்புறம் ஐயா? அப்பா ஃபோன் பண்ணி சொல்லிருப்பாங்களே. எல்லாம் சொன்னாரு மாப்பிள்ள. நீ ஏன் கவலைப்படுற? தைரியமா இரு. உனக்குன்னு ஒரு வேலை கிடைச்சி நீ வேலைக்கு போய் சம்பாதிக்க ஆரம்பிச்சுன்னா எல்லாம் சரியா போயிரும் மாப்பிள்ள. வாயா, வா. சொல்லு மாப்பிள. நல்லா இருக்கியா? ஆ, நல்லா இருக்கேன். என்ன விஷயம்? அது ஒன்றும் இல்லை மாமா, நேற்று எல்லாரும் வழக்கம் போல் விரைவு விட்ட போயிருந்தோம். கர்ணாவும் வந்திருந்தான். சரி. ஏ ஏ, நிலுப்பா, நீ போ மாப்பிள. ஐயோ, ஒரு நாளைக்கு 3000 ரூபா சம்பாதிக்கலையா? நீ போப்பா. கர்ணா இதோ வரேன்னு சொல்லிட்டு போனா மாமா, காலையிலேருந்து ஆலையை காணோம் மாமா. என்னையா சொல்கிற? பணம் நிறைய கிடைக்கும்னு சொல்லிட்டு திருப்பதிக்கு மரம் வெட்ட போயிட்டானோன்னு எனக்கு சந்தேகமாக இருக்கு மாமா. தோட்டத்தில் மரம் வெட்டுறதா சொல்லி கூட்டிகிட்டு போய் செம்மரம் வெட்ட சொல்லி மிரட்டுவாங்கன்னு கேள்விப்பட்டிருக்கேன். நீங்கள் ஃபோன் பண்ணி வர சொல்லியிருக்கேன் மாமா. வினிதா, மாமாக்கு எப்படி இருக்கு? அப்பா ஐசியூல இருக்காரு. இன்னும் டாக்டரும் எதுவும் சொல்லல. அம்மா அதிர்ச்சியில மயங்கி விழுந்துட்டாங்க. என்ன பண்றதுன்னு தெரியல. கருணா திருவண்ணாமலையில இருந்து வந்துட்டா? இல்ல, மாமா கிட்ட பேசினேன். கருணா திருப்பதிக்கு மரம் விட்டு போயிருக்கிறதா சொன்னாரு. ஆனா முந்தா நேத்து காலையில அப்பாவோட அக்கௌண்ட்ல ரேணிகுண்டால இருக்கிற ஆந்திரா பேங்க்ல இருந்து 2 தடவை 49,000 ரூபாய் பணம் கிரெடிட்டா இருக்கு. அவன்தான் அனுப்பியிருக்கணும். மாமா சொல்றத வச்சு பார்த்தா கர்ணா ஏதோ ஆபத்துல இருக்கிற மாதிரி தெரியுது. எனக்கு ரொம்ப பயமா இருக்கு பிரபா. இந்த நேரத்துல அவ இங்க இருந்தா நல்லா இருக்கும்.
எப்படியாவது அவனை போய் கூட்டிட்டு வந்துரு. சரி சரி, கண்டுபிடிச்சிடலாம், கிளம்பு. கிளம்பும்மா, நிறைய வேலை இருக்கு. வாங்க. யாருப்பா, என்ன வேணும்? சார், இவங்க அண்ணனை ரெண்டு நாளாக காணும். மொபைல் வேற சுவிட்ச் ஆஃப்ல இருக்கு. ரெண்டு நாளைக்கு முன்னாடி இவங்க அப்பா அக்கௌண்ட்ல யாரோ 98,000 ரூபாய் டெபாசிட் பண்ணிருக்காங்க. இவன் அண்ணன் தான் டெபாசிட் பண்ணிருப்பான்னு சொல்றா. நீ? நான் ஃப்ரெண்டு. சரி, டீட்டெயில்ஸ் கொடுத்துட்டு போ, நாங்கள் என்னென்னு பார்த்து விசாரிக்கிறோம். இல்லை சார், நானே நேரில் போய் விசாரிக்கலான் இருக்கேன். யோ, அதுக்கு எதுக்கு எங்கே வந்த? பஸ் சார்ஜ் வாங்கிட்டு போகலான்னு வந்தியா? இல்லை சார், ஸ்டேட் விட்டு ஸ்டேட் போகிறேன். அதான் லோக்கல் ஸ்டேஷனில் இன்ஃபார்ம் பண்ணிட்டு போகலான்னு வந்தேன். ஏப்பா, ஒரு நாளைக்கு திருப்பதிக்கு மொட்டை புடவை 1,000 பேர் போகிறாங்கய்யா. எல்லாரும் ஸ்டேஷனுக்கு வந்தால் என்ன ஆகுறது? சார், நான் டூருக்கு போகல. நான் ஒரு பாக்ஸர். நாளைக்கு ஏதாவது பிரச்சனைனா ரெஃபரன்ஸுக்கு நீங்கள் வேணும். அதான் ஸ்டேஷனில் இன்ஃபார்ம் பண்ணிட்டு போகலான்னு வந்தேன். என்னையா, பாஸ்போர்ட் விசா எடுத்து ஏதோ ஃபாரின் போகிற மாதிரி சொல்லிட்டு இருக்க? தம்பி கேட்குறது சிவிலியன்ஸ் இன்ஃபர்மேஷன் ரிப்போர்ட்டில் ஒரு என்ட்ரி சார். பொதுவாக ஒரு ஸ்டேட்லேருந்து இன்னொரு ஸ்டேட்டுக்கு வேலைக்கு போகும்போது லோக்கல் போலீஸ் ஸ்டேஷனில் இன்ஃபார்ம் பண்ணணும். அங்கே ஏதாவது இவர் சிக்கலில் மாட்டிக்கிட்டா இதுவே அவருக்கு ஒரு ப்ரூஃபாக இருக்கும். தம்பி பேர் என்ட்ரி போட்டுட்டு ரேணிகுண்டா போலீஸ் ஸ்டேஷனுக்கு ஒரு மெயில் அனுப்புங்க. அதோட காப்பி எனக்கும் சிசி போடுங்க. ஓகே. குட். தேங்க்யூ சார். இவரோட அட்ரஸ் ஃபோன் நம்பர் டீட்டெயில்ஸ் எல்லாம் வாங்கிக்கோங்க. ஓகே சார். வண்டி ரெடி ஆயிடுச்சா? ரேடியேட்டர் தாண்டா சூடாக இருந்தது. போ, போய் ஸ்டார்ட் பண்ணி பாரு. போ பிரபா, வண்டியில் ஏறு. என்னாச்சு? தெரிலடா, ஸ்டார்ட் ஆக மாட்டேங்குது. எங்கடா போயிட்டு வந்தீங்க? கடப்பா போயிட்டு வந்தா. ஏய் பண்டா போ, கணக்கிறா. ஸ்டாப் ஸ்டாப் ஸ்டாப். ஏன்ட்ரா, ஏன் சேஸ்தன்னா இருக்கடா? ஒன்றும் இல்லை சார், வண்டி ரிப்பேர் ஆயிடுச்சு சார். அதான் எக்கடி கெழுத்துனாரோ பண்ட்லோ ஏம் வந்து பேப்பர்ஸ் தீஸ்கொண்டா. ஏய், போய் பேப்பர் எடுத்துருவாடா. யாரா? போலீஸா? சார் கிட்ட கொடு. சார், வண்டி பேப்பர். கடுப்பு நினச்சி சென்னை வெళ్ళాలంటే பைபாஸ் ఉంది కదా ఊళ్ళోపలికి ఎందుకు వచ్చావ్? తాబాల సాఫ్ట్ పోలాను వంద సార్. ఏంటి? బోన్ చేయడానికి వచ్చారంట సార్. రే, బోన్ చేయడానికి వచ్చారంటే మేము నమ్మాలా? ఏయ్, దావా పార్సల్ ఏవైనా ఉందానని బాగా చెక్ చేయండి అయ్యా. சார், ரெட் ரூட் சார். சார் சார், ஏய் திகுனா. காலி, ரெட் ரூட்ன்றாரு. திகு. சார் சார், வடி திகு. ஏய் இறங்கு. திகுரா, திகு. கீழே இறங்குடா. திகுராட்டே, இறங்கு. ஓகே பை, கூச்சோ. எர்ர சந்திரன் தொங்கரவனா சேஸ்தாரா? முட்டி போடுறா. ஏய் கூச்சோ, முட்டி போடே. கூச்சோ. சார்,
వీళ్ళు ముగ్గురు డీటెయిల్స్ తీసుకో రవి. రేంజర్ వచ్చాక ఎఫ్ఐఆర్ రాయమను. ఓకే సార్. పోరా. చేతుల్లో మార్కేస్తావా? చంపేస్తా నా కొడుకులారా. రెండు నంబర్లు ఒకలా ఉన్నాయే. ధైర్యం రా నీకు, నా మీదే కత్తేస్తావా? సార్ నువ్వు సార్ యో శత్రు పురార్యా. రే వాడి చేతుల్ని పట్టుకోండిరా. తీసుకురా బయటికి పోండి. గుడ్ మార్నింగ్. நான் சொல்றது ஒரு நிமிஷம் கவனமா கேளுங்க. நமக்குள்ள ஒரு டீல். யாரெல்லாம் உண்மையை பேச தயாரா இருக்கீங்களோ அவங்களுக்கு நிஜமாவே குட் மார்னிங். இன்னும் இந்த எஃப்ஐஆர் எழுதல. உண்மையை சொன்னீங்கன்னா பேர் எழுதாம விட்டுற. நீங்க யாரு, எதுக்காக இங்க வந்தீங்க, யாரு சொல்லி இந்த வேலை செஞ்சீங்க எல்லாத்தையும் சொல்லிடுங்க. பேர் எழுதிட்டேன்னா லேஸ்ல வெளியே வர முடியாது. என்ன சொல்றீங்க சார்? நான் எல்லா உண்மையும் சொல்லிடுறேன் சார். என் பேர் பிரபாகரன், வயசு 25, சென்னை வியாசர்பாடியிலேருந்து வரேன். நான் கருணாவை தேடி தான் சார் வந்தேன். செம்மரம் கடத்த வரல சார். தயவு செஞ்சு என்னை விட்டுருங்க சார். கருணா அவங்க அப்பா சாவு கிடக்குறாரு. நான் அவனை கூட்டிட்டு போக தான் சார் வந்தேன். என்ன பெரியவரே, இந்த வயசான காலத்தில் ஊரில் இருக்கலாம்ல, காட்டில் வந்து கஷ்டப்பட்டுட்டு இருக்கேன். என் பேர் ராசபாண்டிங்க. திருவண்ணாமலை மாவட்டம் படவேடுங்கிற மலக்கிராமம் தான் என் பூர்வீகம். இயற்கையாக கிடைக்கிற காற்ற தவிர வேறு எல்லாத்துக்குமே பஞ்சம்தான். எவ்வளோ மழை பெஞ்சாலும் தண்ணி நிற்காது. என்ன வீரபத்ரா, வேற விட்டு போலையா? கட்டு 150 ரூபாய் போக மாட்டேது. போய் என்ன செய்ய? என்னத்தை பண்ணுறது சொல்லு. விடியா முடிஞ்சு வேலைக்கு போனால் வேலை அமிட்டாலும் கூலி அமிடாதுன்ற கதையாக இருக்குது நமக்கு. அது ஒரு டீ போடுங்க. சரிப்பா. என்ன பெரியவரே, விவசாயம் எல்லாம் எப்படி போயிட்டுருக்கு? என்னத்த விவசாயம்? வட்டிக்கு கடனை வாங்கி அட்டியை வாங்கி அந்த அட்டியை விற்று வட்டியை கட்டி கடங்கார காரி துப்புன கதையாக இருக்கு எங்கிறது. நான் விவசாயம் பண்ணி மகனு பேர் வாங்கினது தான் மிச்சம். அப்புறம் என்னத்த? அப்புறம் சாகுபடி பண்ணி 3 வருஷம் ஆச்சுங்க. மழையும் இல்லை, தண்ணியும் இல்லை. என்ன முன்சாமி, கணக்கில் எழுதிக்க, நாளைக்கு மவளுக்கு சம்பளம் வந்தோம்னு கொடுத்துட்றப்போ. சரி பாண்டி. ஐயா பெரியவரே, கொஞ்சம் நில்லுங்க. என்ன பெரியவரே, டீ எல்லாம் கடன் சொல்லிக்கிட்டு கையில் சல்லி காசு இல்லை கடன் சொன்னேன், என்னத்தை பண்ணுறது? நம்ம கூட வாங்க, வேலை இருக்கு, கை நிறைய சம்பாத்தியம்,
ராசா மாதிரி இருக்கலாம். யார் நீங்க, என்ன வேலை? பாஸ்கர்னா எல்லாருக்கும் தெரியுங்க. அட, எனக்கு தெரியாதுங்க. யாருங்க அவரு? நான் தாங்க பாஸ்கரு. ஊர் திருப்பதி. சரி, திருப்பதி தோட்டத்துக்குள்ள மரம் வெட்டணும். ஒரு நாளைக்கு 3000 ரூபா சம்பளம் இருக்கு. சரி, என்ன சொல்லுங்க, இப்பயே புறப்பட்டுருவோம். அட, நீங்க வேறங்க. விவசாயம் கைவிட்டாலும் என் புள்ள என்ன கைவிடல. என் மக வேலைக்கு போய் சம்பாரிச்சு கஞ்சி ஊத்துது. கஞ்சியோ கூட கூடி இருந்து குடிக்கிறோம். பொண்டாட்டி பிள்ளைய விட்டு விட்டு இங்கிருந்து அவ்வளோ தூரத்துக்கு வந்து சம்பாத்தியம் பண்ணி என்னத்த பண்ணுறது? வேணாம் தம்பி. மாரியத்தா, இன்னைக்கு நல்ல வழிகாட்ட புரியோ. எப்பா பிரியா, பத்திரமா போயிட்டு வாப்பா. சரிப்பா. ஏம்மா, வேலை ஜாஸ்தியா இருக்குன்னு சாப்பிடாம விட்டுறாத. என்ன வேலை கிடந்தாலும் சாப்பிட்டு வேலை பாரு. சரியா? சரி. பத்திரம் மா, வரேம்மா. ஆ, போயிட்டாம்மா. அக்கா, நானும் ஸ்கூல் முடிச்சிட்டேன். உன் கம்பெனியில ஏதாவது வேலை இருந்தா வாங்கித்தாயே. ஏன் தாயி, ஏற்கனவே அக்காவை சம்பாதிக்க வச்சு சாப்பிட்டுக்கிட்டு இருக்கேன். நான் கிடந்து மறுவிக்கிட்டு கிடக்க, இப்ப நீ என் குறைய தீக்கிறேன்னு கிளம்புறியா? அது இல்லப்பா, அக்கா கல்யாணம் பண்ணி போயிட்டா நான் உங்களை பார்த்துப்பல்ல. நீங்க யாரு? என் நண்பன் தான். ஒருத்தர் தானே பேச்சு, அதுக்கு தானே காசு கொடுத்தீங்க? முதல் ரெண்டு பேரும் வெளியே போங்க. மா, ஒரு துணி கடையில் துணி வாங்குறோம். இன்னொரு துணி ஃப்ரீன்னு கொடுக்குறாங்களே, அந்த மாதிரி தான். கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்க. ரொம்ப பேசுறா. இங்க போதாத காலம், இப்படி பழைக்கிறோம். இதுலயும் ஓசியா? முதல் ரெண்டு பேரும் வெளியே போங்க. எங்க அம்மா கணக்கா கட்டு சொல்லு வரியா? நல்லா இருக்க. போதாத கலன்னா புது நோட்டா கொட்டுது. உழைச்ச காசு மாதிரி அழுகுறா, படுத்த காசுனா. வேலைக்கு போறேன், வேலைக்கு போறேன்னு போனீங்க. என்ன வேலை? நான் கேட்கலையம்மா, கேட்கலையம்மா. என் புள்ள நான் வீட்டுக்கு கூட்டு போனேன்னா என்னம்மா செய்யணும்? ஆக்சிடென்ட் கேஸ் மாதிரிதான் இருக்கு. கோர்ட்டுக்கு போய் ஜாமீன் வாங்கி வீட்டுக்கு கூட்டிட்டு போயிடலாம். நீங்க போய் ஒரு நல்ல லாயர் பாருங்க. அப்பனோட கௌரவத்தை காப்பாத்துறதுக்காக என் பொண்ணு வேலைக்கு போறான்னு கேள்விப்பட்ட உடனே என்ன வேலைன்னு கேட்கறது கூட இந்த முட்டா பயலுக்கு தோணலையா? என் பொண்ணு தன்னையே விட்டுதா எங்களுக்கு எல்லாம் கஞ்சி ஊத்திருக்கான்னு கேள்விப்பட்டது என் தலையில இடி உழுந்து போச்சியா? இடி உழுந்து போச்சு. எங்க குடும்பமே கூறி கூறி போச்சியா? வாங்கி தின்னவங்க எல்லாம் வாங்கி வந்த மாதிரி பேச ஆரம்பிச்சிட்டானுங்க. அந்த நிமிஷமே உடம்புல இருந்து உச்சிரு போயிருக்கணும்யா. ஒட்டிக்கிட்டு தானே இருக்கு. அந்த புரோக்கர் தம்பிதான் காசு கொடுத்து என் முள்ளையே எடுத்து விட்டாரு.
ஏரியாலேயே தீனானந்த் பெரிய கை சார். தீனானந்த் உதவி கேட்டு பார்க்க போயிருந்தேன் சார். வா வந்துருவான். வணக்கம்ண்ணா. உங்க அப்பா அரெஸ்ட் பண்ணது எந்த போலீஸ் ஸ்டேஷன் சொன்ன? வியாசர்படி போலீஸ் ஸ்டேஷன். சார் தீனா பேசுறேன் சார். சொல்லு தீனா. சேட்டு கேஸ்ல அரெஸ்ட் பண்ணீங்களே, எல்லாம் நம்ம ஏரியா ஆள் தான் சார். அந்த கேஸா? சேட்டு தலையில பலமா அடிபட்டு இருக்கு. உனக்கு தெரிஞ்சவனு வேற சொல்ற, என்ன செய்யறது? சரி பார்ட்டி கிட்ட பேசி 100,000 ரூபாய் வாங்கி கொடு. நான் சேட்டு கிட்ட சொல்லி கரெக்ட் பண்ணி கேஸ் எல்லாம் பண்ணிடுறேன். ம், ஓகே சார். 100,000 ரூபாய் குத்தா கேஸ ஒண்ணு எல்லாம் பண்ணிடலாம்னு சொல்றாரு. சரின்னு சொல்லு. லாரி ஓட்டுவ? எல்லா வண்டியும் ஓட்டுவா? லாரி ஓட்டுனா ஆந்திரா வரைக்கும் போனோம் செம்மரம் கருத்த. போறியா? செம்மரமா? பயப்படுறியா? மெக்கானிக் ரவி என் கூட தான் இருக்கான். கொக்கி குமார், காத்தாடி கதிரேசன், அத்தோ அரவிந்த், இப்படி ஏகப்பட்ட பசங்க, எல்லாம் உனக்கு தெரிஞ்ச பசங்க தான். எல்லாம் நல்லா தானே இருக்கானுங்க. இளவரசு பையன் கருணா திருவண்ணாமலையில் இருக்க நம்ம போகூர் மூலியமா போய் தான் ரேணி குண்டெல்லாம் மரம் வெட்டிட்டு இருக்கான். ஒரு நிமிஷம், இதை வந்துடுறேன். అందరు నిశ్శబ్దంగా ఉండండి. రెడ్ వుడ్ స్మగ్లర్స్ అరెస్ట్ చేయమని మినిస్టర్ ఆర్డర్ ఇచ్చారు. అయితే మీరు స్మగ్లర్స్ మాత్రం అరెస్ట్ చేయాలి. ఎందుకు తమిళ బిడ్డలందరినీ అరెస్ట్ చేశారు? ఏం చెప్తున్నారు వాళ్ళు? అయ్యా మీ పేరే మార్చి మార్చి చెప్తున్నారయ్యా. ఎవడరా నా పేరు చెప్పింది? అయ్యా ఒక్క నిమిషం, ఒక ఫోటో పంపిస్తున్నాను చూడండి. దాంట్లో మధ్యలో ఉన్న వ్యక్తి మీ పేరు చెప్తున్నాడు. దీనాతో మీరు మాట్లాడింది, దీనాకి మీరు ఫోన్ చేసింది, అన్ని చెప్తున్నాడు అయ్యా. వాడు ఎవడో తెలివైన వాడిలా ఉన్నాడు. ఇప్పుడు నన్నేం చేయమంటారు? తప్పించుకునే ప్రయత్నం చేశాడని అడవిలోకి తీసుకెళ్లి కాల్ చేయండి. ఎన్కౌంటరా? నువ్వు దేవుడిని నమ్ముతావా? అయ్యా అలా అయితే వాళ్ళని కాల్ చేయి. వాళ్ళు ఈ భూమి మీద పుట్టిందే నా కోసం చావడానికి అని రుజువు అవుతుంది. ఏయ్, ఈ ఎన్కౌంటర్ పని నువ్వు చక్కగా చేయి. ఏ విషయము బయటకు రాకుండా నేను చూసుకుంటా. విడుదల చేయాలి, విడుదల చేయాలి. మీ వస్తువులను తీసుకెళ్ళిపోండి. సరేనా? జాగ్రత్తగా వెళ్ళండి. హలో, ఒక నిమిషం. అంత కట్టెంగా దా ఉంగలు పుడిచేదుకు ఆధారం. ఇది ఇంకిరికది ఎల్లారుకు డేంజర్. ఓరవల్లిలో ఎంగేవో తూకిట్టు పోయి పోట్రుంగ. రాత్రియోడ రాత్రియే సేఫా తమిళనాడు పోయి సేందురుంగ. என்ன காப்பாத்துங்க ஐயா. ஒரு நிமிஷம், ரெட்டி மேல எனக்கு சந்தேகமா இருக்கு. எல்லாரும் வேகமா நடங்க, சீக்கிரம் தப்பிச்சு போயிடும்.
చెప్పు సుబ్రమణి సార్ మీరు పట్టుకొచ్చిన ఏడుగురు ఫారెస్ట్ బంగ్లా నుంచి తప్పించుకొని పారిపోయారు సార్ వాట్ కాకుండా మమ్మల్ని కూడా నరుకుతావా காப்பாத்த முடியாது நீ போய் க
கருணாவை காப்பாத்துறா, அப்பெல்லாம் சொல்லாதரா, உனக்கு ஒன்றும் ஆவாதரா. பிரபா, தமிழ்நாட்டிலிருந்து வந்து போற கடைசி உயிர் என் உயிராக தான் இருக்கணும். அப்பெல்லாம் சொல்லாதரா, கொஞ்சம் பொறுத்துக்கோடா. எந்திரா, తీసుకెళ్ళండి. சத்தியமா எனக்கு தெரியாது, மரம் வெட்ட வந்தவனா அந்த பாஸ்கருக்கு தான் தெரியும், அவன் தான் ஏஜென்ட். இப்ப அவன் எங்க இருப்பான் எனக்கு தெரியாது. ரேணிகுண்டா பஸ் ஸ்டாண்ட்ல இன்ஃபார்மர் ஒருத்தன் டிக்கெட் வச்சிருக்கான், அவனை விசாரிச்சதான் தெரியும். என்ன ரெட்டி, ஏழு பேரையும் சுட்டாச்சு, சமூக போராளிய இன்னி உங்க வேலையா? தொடங்கலாம்னு சொல்றதுக்கு இவ்வளவு நேரமா? என்ன அறிமாரா, எங்க உயிரெல்லாம் உனக்கு சாதாரணமா போச்சுல? உன் உயிர் எடுக்காம என் உயிர் போகாதரா. வேணாடா,
யார் பண்ணி இங்க எதுக்கு வந்த? வெளிப்போ வெளு. கர்ணா, ஏ கர்ணா, நீ எங்கடா இங்க? படிச்ச வந்தாலே நீ இந்த வேலைக்கு ஏண்டா வந்த? என்ன விடுறா, நீ எதுக்குடா இங்க வந்த? ஒண்ணு கூப்பிட தாண்டா வந்த. மாமாக்கு ஆக்சிடென்ட் ஆயிடுச்சுடா. என்னது எங்கடா சொல்ற? ஆமாடா, வினிதா. சொல்லு பிரபா. வினிதா, நான் கர்ணா பேசுறேமா. அண்ணே, எங்க அண்ணா போன? நான் இருக்கமா, அப்பா இப்படிமா இருக்காரு. அப்பா சாவ கிடக்கும் போது கூட உன் பேரை சொல்லிதானே புலம்பிக்கிட்டு இருக்காரு, வேற எந்த பேச்சும் இல்ல. உனக்கு எதுவும் ஆகலன்னு அப்பாக்கு தெரிஞ்சதுன்னா கண்டிப்பா உயிர் பொழைச்சு பாருங்க அண்ணா. சீக்கிரம் வாங்க. நான் வந்துடுறேன், நீ அப்பாவை பாத்துக்க, கூட இருந்த அப்பா பாத்துக்க. சரியா? நான் வந்துடுறேன், உடனே வந்துடுறேன். சரி அண்ணா. போட்டோ வீடியோ வச்சு ஜெயிலுக்கு அமிச்சா கூட உயிரோடு திரும்ப வந்துடலாம், ஆனால் இவனுங்கிட்ட மாட்டினா சுட்டு கொண்டுருவானுங்க. என் ஃப்ரெண்டு காலியை என் கண்மனாலே சுட்டு கொண்டுட்டானுங்க. இந்த கையிலே அவன் உயிர் போயிடுச்சு. ஒழுங்காக ஊருக்கு போகிற வழியை பாருங்க. தெரியும் சார். போலீஸ் ஸ்டேஷன் சார், நான் பிரபா பேசுறேன். ரெண்டு நாளைக்கு முன்னாடி சிவிலியன்ஸ் இன்ஃபர்மேஷன் ரிப்போர்ட் ஃபைல் பண்ணியிருந்தால ரேணிகுண்டா போறதா? ஆமாப்பா. அர்த்த ராத்திரியில போன் பண்ற? இங்க பெரிய பிரச்சனை ஆயிடுச்சு, நான் ஏசி கிட்ட பேசணும். அவரோட பர்சனல் நம்பர் கிடைக்குமா? ஹலோ. ஹலோ, ஏசி சாரா? ஆமா. ரெண்டு நாளைக்கு முன்னாடி ரேணிகுண்டா போறதுக்காக சிவிலியன்ஸ் இன்ஃபர்மேஷன் ரிப்போர்ட் ஃபைல் பண்ணியிருந்தால. ஆமா, என்னப்பா இந்த நேரத்தில்? What? நீ அங்கே சேஃபா இருப்பா, நான் எஸ்பிட்ட பேஸ்ட் ஒன்று எடுக்கிறேன். ஓகே சார். ஹலோ. ஆ, நான் சென்னை நார்த் ஏசி தேவசகாயம் பேசுகிறேன். சென்னை ஏசி. ஆ சார், சொல்லுங்கள் சார். சார், சாரி ஃபார் டிஸ்டர்பிங் யூ திஸ் டைம். இட்ஸ் ஓகே, சொல்லுங்கள் சார். உங்கள் ஆஃபீஸில் டியூட்டி பார்க்குறவங்கிட்ட உங்கள் மொபைல் நம்பர் வாங்கலான்னு ஃபோன் பண்ணேன். நீங்கள் எடுக்கிறீங்க? ஒரு சின்ன எமர்ஜென்சி, ஒரு ஆப்ரேஷன் போயிட்டுருக்கு சார். என்ன ஆபரேஷன் பிரபாவா? அந்த பையன் சிவில் இன்ஃபர்மேஷன் அவுட் கோயிங் ரிப்போர்ட்ல ப்ராப்பரா ரெஜிஸ்டர் பண்ணிட்டு தான் வந்திருக்கான். அவன் உயிருக்கு நாம தான் அத்தாரிட்டி. உங்க லிமிட்ல இருக்க ரேணிகுண்டா போலீஸ் ஸ்டேஷனுக்கு ரிப்போர்ட் அமுச்சு வச்சிருக்கோம், அத முதல்ல பாருங்க. ஆனா அந்த பிரபாகரன், அவன் உயிருக்கு பாதுகாப்பு கொடுத்து அவனை இங்க சேஃபா அனுப்பி வைங்க, இல்லனா இத நான் சிஎம் வரைக்கும் கொண்டு போக வேண்டியிருக்கும்.
என்ன எஸ்பி, இன்னும் முடியலையா? அந்த பையன் சாதாரணமான ஆள் இல்லை. தெளிவாக அலிபி கிரியேட் பண்ணிட்டு வந்திருக்கான். அவனுக்காக சென்னையிலேருந்து ஏசி கால் பண்ணுறாரு. சிஎம் லெவல் வரைக்கும் போகிறேன்றாரு. ரொம்ப ரிஸ்க் அறிமாறா. இப்போ அந்த பையனுக்கு என்ன நடந்தாலும் நாங்கள் தான் ஆன்சரபிள். இப்போ என்ன, அவன் உயிர் புல்லட் பட்டு போச்சுன்னா உனக்கு பிரச்சனை. வெட்டுப்பட்டு போச்சுன்னா ஒரு வேலை பண்ணு, நீ அவனை கழிச்சு விட்டுற. மற்றதெல்லாம் நம்ம ஆளுங்க பார்த்துப்பாங்க. You will pay for this. நீ சின்சியரான ஒண்ணா, ஆனா நான் தப்பானவன் இல்லடா. உன்னால என் வாழ்க்கையை போச்சுடா. இதுதாண்டா என் கொகை. இந்த மொத்த காட்டுக்கு நான் தான் ராஜா. ஊருக்குள்ள போடுறதெல்லாம் சும்மா வேஷம்டா. இதுதாண்டா என் ராஜ்யம். சோத்துக்கு வழி இல்லாம கஷ்டப்படுற ஏழை மக்களை கடத்திட்டு வந்து மர வெட்ட வச்சு ஈன பொழப்பு நடத்துற நீ ராஜாவா? இப்ப கூட தைரியமா பேசுறிய எஸ்பி.
ஹலோ, ஏ எஸ்பி, ஏன்டையா ஹரிமாரனே ஸ்மக்லர் அனி நியூஸ் வந்துంది? ఏం జరుగుతోంది సార్? నేను స్పెషల్ టాస్క్ ఫోర్స్ న రామైని మాడుతున్నాను సార్. హరిమారన్ రైస్ మిల్ పై రైడ్ చేస్తే ఎర్రచందన దొంగలు దొరికాయి సార్. అందుకని అతని పట్టుకోవడానికి ఎస్పీ గారే ఫారెస్ట్ కి వచ్చారు సార్. పాపం సార్, హరిమారన్ మన ఎస్పీ గారిని కాల్చి చంపేశాడు సార్. బట్ డోంట్ వరీ సార్, ఎవ్రీథింగ్ ఇస్ అండర్ కంట్రోల్. ఆ హరిమారన్ గ్రూప్ మొత్తాన్ని వెంటనే అరెస్ట్ చేయండి. ఏం జరిగినా నేను చూసుకుంటాను. థ్యాంక్ యూ సార్. మనలాంటి ఆఫీసర్స్ సరిగ్గా పనిచేస్తే తప్పుడు ఆలోచనలతో ఏ ఒక్కడు ఈ భూమి మీద పుట్టడు. సారీ, మీకు కాదు, మీరు వేసుకున్న కాకి. నా టీం ఇప్పుడు వచ్చేస్తుంది. నువ్వు తిరిగి ఊరికి వెళ్ళిపో. నువ్వు లోకల్ స్టేషన్లో ఇచ్చిన జనరల్ సిఐఆర్ఏ నిన్ను ఇప్పుడు సేవ్ చేసింది. నేనేం చెప్తున్నానంటే నల్లవన్ అవేర్ పరా సార్.